அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சினையில் எப்போதும் ஈரான் பக்கமே நிற்போம் என ஈராக் நாடு தெரிவித்துள்ளது அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சினை தற்போது புகைந்து கொண்டு உள்ளது இன்னும் சில நாட்களில் இது கொழுந்துவிட்டு எரியவும் வாய்ப்புள்ளது ஈரான் மீது அமெரிக்கா கடந்த வருடம் இரண்டு பொருளாதார தடைகளை விதித்தது சென்ற மாதம் மூன்றாவது பொருளாதார தடையையும் விதித்துள்ளது இதனால் ஈரான் அமெரிக்கா மீது கடுமையான கோபத்தில் உள்ளது ஈரானை எதிர்க்கும் வகையில் அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் தனது படைகளை குவித்து வருகிறது சவுதிக்கு அமெரிக்கா கடந்த வாரம் தனது படைகளை அனுப்பியது ஈரான் அமெரிக்காவுடன் செய்த அணு ஆயுத ஒப்பந்தத்தை ரத்து செய்ய திட்டமிட்டது இதனால் ஈரான் எண்ணெய்களை அமெரிக்கா வாங்க உலக நாடுகளுக்கு தடை விதித்தது இதுதான் தற்போது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் துரிதமாக ஈடுபட்டு வருகிறது அதன் ஒரு கட்டமாக ஈரானுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் துருப்புகளை அனுப்ப அமெரிக்கா தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈராக் வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது அலி அல் ஹக்கீம் நேற்று ஈரான் நாட்டு அதிகாரிகளை சந்தித்தார் இவர்கள் நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஈரான் இடையிலான பிரச்சனையில் எப்போதும் ஈரான் பக்கமே நிற்போம் என ஈராக் நாடு தெரிவித்துள்ளது எனதான் இருந்தாலும் ஈரான் எங்கள் சகோதர நாடு ஈரான் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக் கொள்வோம் நாங்கள் அமெரிக்காவுடன் இதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவோம் ஆனால் நாங்கள் எப்போதும் ஈரானின் பக்கமே நிற்போம் இந்த பிரச்சனையை எப்படியாவது நாங்கள் பேசி தீர்க்க முயல்வோம் என ஈராக் நாடு குறிப்பிட்டுள்ளது